வணக்கம். இது கதை ரேடியோ தமிழ். இன்னைக்கு நாம வாசிக்க போற சிறுகதையின் தலைப்பு வேப்பம்பழம். இந்த சிறுகதையை எழுதியவர் நான் பார்த்தசாரதி அவர்கள். கதைக்குள்ள போறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். வாங்க இப்ப கதையை வாசிக்கலாம். கிழக்கு வானத்தில் பகல் பூத்து கொண்டிருந்த நேரம். மண்ணுலகத்து இன்பம் எல்லாம் ஒன்று சேர்ந்து காற்றாய் வீசுவது போல் வேப்ப மரத்து காற்று வீசிக்கொண்டிருந்தது. காகம் கரையும் ஒலி, மேல் வீட்டு பாகவதர் பூபாலம் பாடும் அழகு, பக்கத்து வீட்டு மாட்டு கொட்டகையில் பால் கறக்கும் ஒலி, தெருவாசலில் சாணம் தெளிக்கும் ஓசை, இடையிடையே வாசலில் கோலம் போடும் பெண்கரங்களின் வளை குலுங்கல், கோயில் விஸ்வரூப மணியோசை காற்றில் மிதந்து வரும் நாதம். அடடா, இந்த சின்னஞ்சிறு கிராமத்தில் வைகரை பொழுது எவ்வளவு அழகா இருக்கிறது! உழவு மாடு ஓட்டி கொண்டு போகும் உழவன், காய்கறிக்காரன், தயிர்காரி, பால்காரன் என்று தெருவில் மனிதர்கள் நடமாடுகிற உயிர் துடிப்பில் எத்தனை எழில். கிழக்கே தெரு முடியும் இடத்துக்கு அப்பால் தென்னை மரக்கூட்டத்தில் சூரியோதயத்தில் ஒளி பரவும் அழகை பார்த்து கொண்டே வேப்ப மரத்தடியில் நின்றிருந்தார் பேராசிரியர் சிற்சபேசன். கிராமத்தின் அழகிலும் தூய்மையும் அமைதியும் நிறைந்த அந்த காலை நேரத்து சூழ்நிலையிலும் தோய்ந்து நின்ற அவர் மனதில் வளமான சிந்தனைகள் உண்டாயின. பின்னால் யாரோ நடந்து வருகிற ஓசை கேட்டு திரும்பினார் சிற்சபேசன். கையில் கூடையும் விளக்குமாறுமாக ஒரு சிறுமி வந்து கொண்டிருந்தாள். அவர் நின்று கொண்டிருந்த அந்த வேப்ப மரத்தடியை நோக்கித்தான் வருவதாக தோன்றியது. மாமா, நீங்க தான் இந்த வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கிறதா சொன்னாங்க. நான் வீடெல்லாம் தெளிச்சு பெருக்கி சுத்தமா வச்சுக்குவேன். வீட்டுல சமையலுக்கு உதவியா எடுபடி காரியம் எல்லாம் செய்து கொடுப்பேன். சம்பளம்னு பெருசா ஒன்னும் கேட்க மாட்டேன். ஏதோ உங்களால முடிஞ்சதை கொடுத்தா திருப்தியா வாங்கிக்குவேன். எனக்கு அப்பா அம்மா யாரும் இல்ல. ஒரு தம்பி இருக்கான், எலிமெண்டரி ஸ்கூல்ல அவன் 3ஆம் கிளாஸ் படிக்கிறான். நான் உழைச்சுதான் அவனை காப்பாத்தி ஆகணும். சிற்சபேசனுக்கு முன்னால் வந்து நின்று கொண்டு பணிவான குரலில் கூறினாள் அந்த சிறுமி. அழுக்கு சிற்றாடையும் கிழிந்த தாவணியுமாக ஏழ்மை கோலத்தில் நின்ற அந்த சிறுமியை நன்றாக பார்த்தார் சிற்சபேசன். 13 அல்லது 14 வயது மதிக்கலாம். வயதுக்கு மீறின வளர்த்தி, குச்சி போல் வளர்ந்திருந்தாள். எதற்கோ ஏங்கிக் கொண்டே வளர்ந்தது போன்ற முகத்தோற்றம். ஆனாலும் பார்த்தவுடன் மனதில் பதிந்துவிடக்கூடிய ஒரு சோக கலை அந்த முகத்தில் இருந்தது. அந்த வயதுக்கு இருக்க வேண்டிய கூச்சமும் நாணமும் அற்றுப்போய் ஏதோ ஒரு பெரிய பொறுப்பை சுமந்து கொண்டு வாழ்கிறார் போல் கண்ணில் ஓர் ஒளி அமைந்திருந்தது. பேச்சில் காரியத்தை சாதித்துக் கொள்ளுகிற ஒட்டுறவு, சொற்களில் ஏழ்மையின் குழைவு. நம்பிக்கையோடு சிற்சபேசனின் முகத்தை பார்த்து கொண்டு நின்றாள் அந்த சிறுமி. வானத்தில் மேகத்தை தேடும் வறண்ட நிலத்து உழவனின் முகம் போல் அந்த முகத்தில் ஓர் ஆசை துடிப்பு மிதந்தது. சிற்சபேசன் வாய் திறந்தார். உன் பேர் என்ன குழந்தை? பட்டுன்னு சொன்னா தெரியும் சார். இந்த ஊர்ல நான் வேலை செய்யற வீடுகள்ல கேட்டு பாருங்க சார், என்னை பத்தி நல்லபடியா சொல்லுவாங்க. அது இருக்கட்டும், நீ பள்ளிக்கூடத்துல படிக்கலையா? எப்படி சார் படிக்க முடியும்? நான் சின்னவளா இருந்தப்பவே அம்மா போயிட்டா. அப்பாவுக்கு சமையல் வேலை, கல்யாணம், கார்த்திகேன்னு முக்கால்வாசி நாள் வெளியூருக்கு சமையல் வேலைக்கு போயிருவார். தம்பி அப்போ சின்ன குழந்தையா இருந்தான். நான் தான் வீட்டோட இருந்து பாத்துக்கணும். தம்பி பெரியவனாகி அவனுக்கு நினைவு தர்ற சமயத்துல அப்பாவும் செத்து போயிட்டாங்க. அப்போ எனக்கு 11 வயசு. பொறுப்பெல்லாம் ஏன் தலையில விழுந்துருச்சு. அதுல இருந்து இப்படித்தான் காரியம் செய்து சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாத்திரியாக்கும். ஆமா சார், எங்களுக்கு வேற யாரும் இல்லை. மாமான்னு ஒருத்தர் மெட்ராஸ்ல இருக்கார். பேருக்குத்தான் அவர் மாமா. அவரால் உபகாரம் ஒன்றும் இல்லை. அப்பா போனப்போ கடிதம் எழுதுனேன். அவர் திரும்பி கூட பார்க்கல. வேற யாரும் உறவு இல்லையா? இந்த ஊர்ல இல்லை, எங்கெங்கோ இருக்காங்க. யாருமே எட்டி பார்க்கல. பணம் காசு சொத்து சுகம்னா எட்டி பார்ப்பாங்க. நாங்க ஏழப்பட்டவங்கன்னு இழப்போம். யாரும் இருக்கியா செத்தியான்னு கூட கேட்க வரல. இந்த ஊர் கிராம முன்சீப் இருக்காரே, ரத்னம் பிள்ளைன்னு, ஒல்லியா செவப்பா சந்தன போட்டு வச்சுக்கிட்டு சாவடி வாசல்ல உட்காந்து கணக்கு எழுதிக்கிட்டு இருப்பாரே, அவர் தான் ஒரு வழியா என்னை தைரியப்படுத்தினார். என்னை கூப்பிட்டு, குழந்தை நீ தைரியமா இருக்கணும், தம்பிய படிக்க வச்சு பெரியவனாக்குற வரைக்கும் நான் சொல்றபடி செய். ஊர்ல 4 வீட்டுல எடுபடி காரியம் பெருக்க தெளிக்க ஏற்பாடு செய்யறேன். அதுல கிடைக்கிறத வச்சுக்கிட்டு மானமா பொழைக்கலாம் அப்படின்னு ஒரு வழி பண்ணி வச்சார். அப்பா சொத்து சுகம்னு உன்னையும் வச்சுட்டு போகலைன்னாலும்
ஒண்டிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஓட்டு வீடு கையகலத்துக்கு வச்சுட்டு போயிருக்கார். மேல கோடியில சின்னதா பீத்தல் நார்பெட்டி மாதிரி ஒரு ஓட்டு குச்சு, நீங்க கூட பாத்திருப்பீங்க. வாசல்ல எருக்கஞ்செடி முளைச்சிருக்கும். தம்பிய நானும் அதுலதான் காலத்தை தள்ளிட்டு வரோம். சாப்பாடு நானே சமைச்சுக்குவேன், எனக்கு எல்லாம் தெரியும் சார். அது சரி, நான் இந்த வீட்டுக்கு குடி வந்திருக்கேன்னு உனக்கு யார் சொன்னாங்க? அதுவா, நேத்து சாயங்காலம் கிராம முன்சீப் சொன்னார். பட்டு அந்த வேப்ப மரத்தடி வீட்டுக்கு பட்டணத்திலிருந்து ஒரு ப்ரொஃபசர் ரிட்டையர் ஆகி வந்திருக்கார். நாளைக்கு காலையில அங்க போய் பாருன்னு சொன்னார். அதான் வந்தேன் சார். எல்லாம் சரி, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க வீட்லயும் நீயே வேலை செய்யலாம். காலையில சுத்தமா வாசலை பெருக்கி தெளிச்சு கோலம் போட்டுறணும். அப்புறம் உள்ள மாமிக்கு ஒத்தாசையா சமையலுக்கு நாலு கூட தண்ணி இறைச்சி கொடுக்கணும். சாயங்காலமும் ஒரு தரம் வீடு பெருக்கணும். இவ்வளவுக்கும் சேர்த்து மாசத்துக்கு உனக்கு என்ன சம்பளம் வேணும்? அதுதான் நான் அப்பவே சொன்னேனே சார், சம்பளம்னு பெருசா ஒன்றும் கேட்க மாட்டேன். நீங்க கொடுக்கறத திருப்தியா வாங்கிக்குவேன். சம்பளமா பெருசு, மனுஷங்க தான் வேணும். சிர்ச்சபேசன் அதிசயித்தார். ஏழமை அந்த பெண்ணுக்கு எவ்வளவு வினயமாக பேசும் பழக்கத்தை உண்டாக்கி இருக்கிறது என்று எண்ணிய போது அவருக்கு வியப்பாய் இருந்தது. உலகத்தை புரிந்து கொண்டு சுற்றியிருப்பவர்களையும் சூழ்நிலையையும் நன்றாக தெரிந்து கொண்டு அந்த கசப்பை அங்கீகரித்து விட்ட ஒரு தெம்பு அந்த சிறுமியிடம் தென்பட்டது. நமக்கு இதுதான் வாழ்வு, இதை கொண்டுதான் நாம சமாளிக்கணும் என்கிற மாதிரி ஒரு நிறைவை அவளிடம் காண முடிந்தது. சரி குழந்த, இன்னியிலிருந்து காரியத்தை பாரு, நான் பாத்துக்கிறேன் என்றார் சிர்ச்சபேசன். பட்டு நெடுநாட்கள் அந்த வீட்டில் பழகிய வேலைக்காரியை போல் சிற்றாடை நுனியை இழுத்து செருகி கொண்டு வாசலை பெருக்க ஆரம்பித்தாள். சிர்ச்சபேசன் வீட்டுக்குள் போய் காப்பி குடித்துவிட்டு மனைவியிடம் வேலைக்கார சிறுமி கிடைத்த பெருமையை அளந்தார். மறுபடியும் திரும்பி அவர் வாசல் பக்கம் வந்தபோது தரையில் விளக்குமாறு புரளும் பெருக்கல் ஓசை கேட்கவில்லை. வேப்ப மரத்தடியில் குனிந்து எதையோ பொறுக்கி எடுத்து ஒவ்வொன்றாக வாயில் போட்டு சுவைத்து துப்பிக் கொண்டிருந்தாள் பட்டு. எதையோ பொறுக்கி சாப்பிடுறியே, அது என்னது? வேப்பம்பழம் சார், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மரத்தடியில நிறைய உதிர்ந்திருக்கு. வேப்பம்பழமா? ஐய, கசக்காதா உனக்கு? கசப்பு உடம்புக்கு நல்லதா சார்? எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார், காயா இருக்கிறப்போ இது விஷமா கசக்கும், பழுத்துட்டா தக தகன்னு தங்கம் போல ஒரு நிறம் வரும், அப்போ சாப்பிட்டா கசப்பே தெரியாது. அசட்டு தித்திப்பா ஒரு இனிப்பு இருக்கும். மென்னு கடிச்சு முழுங்கிடக்கூடாது, லேசா சப்பி சுவச்சிட்டு துப்பிடணும். எங்க இப்படி ஒன்று கொடு பார்க்கலாம்? சிர்ச்சபேசன் பட்டுவுக்கு முன்னால் வந்து கையை நீட்டினார். வேண்டாம் சார், பழக்கம் இல்லாட்டா கசப்பு ஒட்டாது, குடலை கொமட்டிக்கிட்டு வாந்தி எடுக்க வரும். குட பார்க்கலாம். பட்டு சொன்னது மெய்யாகிவிட்டது. பழத்தை வாயில் போட்டுக்கொண்ட மறுகணமே குமட்டலோடு காரி துப்பினார் சிர்ச்சபேசன். நல்ல காப்பி சாப்பிட்ட மனத்தை எல்லாம் கெடுத்து வாய நாரடிச்சிருச்சு இந்த பழம் என்றார். நான் தான் முதல்லயே சொன்னேனே சார், பழகாட்டா கசப்பு ஒட்டாதுன்னு. எனக்கு ரொம்ப நாளாவே இந்த பழத்தை சாப்பிட்டு பழக்கம், ஒரே சமயத்துல 10-12 கூட சாப்பிடுவேன். வேப்பம்பழத்தை சாக்லேட்டாக விழுங்கும் அந்த அதிசய சிறுமியின் பழக்கத்தை வியந்து கொண்டே வாயை கொப்பளிக்க உள்ளே சென்றார் சிர்ச்சபேசன். வாயை கொப்பளித்து கழுவிய பின்னும் அந்த கசப்பும் கமரல் நாற்றமும் போகவில்லை. வெகு நேரம் காரி துப்பி கொண்டே இருந்தார். வாசல் தெளித்து கோலம் போட்டு வீடு பெருக்கி தண்ணீர் எடுத்து கொடுத்து விட்டு பட்டு போய்விட்டாள். போகும்போது வரே மாமி, வரே சார் என்று உற்சாகமாக குரல் கொடுத்து சொல்லிக் கொண்டே போனாள். அந்த குரலில் ஓடி ஆடி வேலை செய்த களைப்பின் சலிப்போ அலுப்போ இல்லை. யாரோ உறவுக்கார பெண் பார்க்க வந்துவிட்டு சொல்லிக் கொண்டு போகிற மாதிரி ஒரு தன்மையான சுபாவமான இனிமை இருந்தது. சிர்ச்சபேசனிடமும் திருமதி சிர்ச்சபேசனிடமும் பட்டு நல்ல பெயர் எடுத்து விட்டாள். இந்த பொண்ணை பத்தி ஊர்ல யார்கிட்ட கேட்டாலும் பெருமையாத்தான் சொல்றாங்க. சின்ன வயசுல குடும்ப கஷ்டம் தெரிஞ்ச பொண்ணா, அப்பா அம்மா ஒருத்தரும் இல்லாம ஒண்டியா தானும் பொழைச்சுக்கிட்டு நாலு வீட்டுல காரியம் செஞ்சு தம்பியையும் காப்பாத்துதான் என்று முதல் நாளே பட்டுவை பற்றி அக்கம் பக்கத்திலே கேள்விப்பட்ட பெருமையை கணவனிடம் கூறினாள் திருமதி சிர்ச்சபேசன். பட்டுவுக்கு ஊர் முழுதும் நல்ல பேர்தான். யார் எந்த காரியம் சொன்னாலும் தட்டமாட்டாள். அவள் முகத்தில் கடுகடுப்பையே பார்க்க முடியாது. யாரிடமும் எதற்காகவும் அலுத்து கொள்ள மாட்டாள்.
நாலஞ்சு நாட்கள் கழித்து ஒரு நாள் சாயங்காலம் வீடு பெருக்க வரும்போது ஒரு சிறு பையனையும் அழைத்து கொண்டு சிற்சபேசன் வீட்டுக்குள் நுழைந்தாள் பட்டு. இவன்தான் சார் என் தம்பி, விஸ்வநாதன்னு பேரு, செல்லமா விச்சுன்னு கூப்பிடுவேன். இவனை என்னால் முடிஞ்ச மட்டும் ஒரு ஸ்கூல் ஃபைனல் வரையாவது படிக்க வச்சு ஆளாக்கி விட்டுறணும்னு இருக்கேன். அதுக்காகத்தான் இத்தனை பாடுபடுறேன் என்று சிற்சபேசனிடம் அந்த சிறுவனை காட்டி சொன்னாள் பட்டு. சிற்சபேசன் சிரித்தார். ஏன் சார் சிரிக்கிறீங்க, என்னால் முடியுமான்னு தானே? இல்லைம்மா, ஸ்கூல் ஃபைனல்னா இன்னும் 6-7 வருஷங்களாவது படிக்கணுமே. அது வரைக்கும் நீ இப்படியே சின்ன பொண்ணா வீடு வீடா ஏறி இறங்கி காரியம் செய்ய முடியுமான்னு நினைச்சேன். சிரிப்பு வந்துச்சு. அப்படி நினைக்காதீங்க சார், என்னால் கண்டிப்பா முடியும். நான் நினைச்சா அதை செய்யாம விடமாட்டேன். எப்பாடுபட்டாவது என் தம்பியை கண்டிப்பா படிக்க வச்சிருவேன் சார். இதை சொல்லும்போது பட்டுவின் இடுங்கிய கண்களில் ஒளி மின்னியது. பட்டு, உனக்கு நம்பிக்கை ரொம்ப இருக்கு, நீ செய்தாலும் செய்வ. செய்யத்தான் போறேன் சார். நீங்க நிறைய படிச்சு பெரிய காலேஜில் எத்தனையோ வருஷம் ப்ரொஃபஸரா இருந்துட்டு வந்திருக்கீங்க. உங்களோடெல்லாம் வாதாடி பேச எனக்கு தெரியாது. ரத்னம் பிள்ளை அடிக்கடி முயற்சி திருவினையாக்கும்னு ஏதோ தமிழ் வசனம் சொல்லுவாரு, அதுல எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை. 11 வயது பட்டு பேச ஆரம்பித்து விட்டால் அந்த பேச்சில் 100 வயது அனுபவம் தொனிக்கும். அப்படி ஒரு முதிர்ச்சி, அப்படி ஒரு தெளிவு. ஒரு நாள் சிற்சபேசன் தெருவழியே போகும்போது மேலக்கோடியில் தன் வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்த பட்டு பார்த்து விட்டாள். சார், சார் என்று கத்தி அழைத்தாள். சிற்சபேசன் திரும்பி பார்த்தார், பக்கத்தில் வந்தார். இதுதான் நீ இருக்கிற இடமா பட்டு என்று கேட்டார். ஆமா சார், இதுதான் எனக்கு அரண்மனை. ஓட்டுக்கூற வெயிலுக்கு காயும், மழைக்கு ஒழுகும், என்ன செய்யறது? அப்பா வச்சுட்டு போற சொத்து, விடலாமா? கிழக்கையும் மேக்கையும் வீடு இல்லாம இடிஞ்ச வீடா கிடக்குதே, தனியா பயம் இல்லாம இதுல உன்னால எப்படி இருக்க முடியறது? எப்படியோ இருக்கேன் சார். எனக்கு என்ன பயம், விச்சு துணைக்கு இருக்கான். பணமா காசா பயப்படுறதுக்கு? ஆமா, ஊர்க்காரங்க வீடெல்லாம் வாசல் தெளிச்சு கோலம் போடுறியே, உன் வீட்டுல மட்டும் வாசல் எல்லாம் எருக்க செடியா முளைக்க விட்டுருக்கியே. அதுக்கு ஏது நேரம் சார், எனக்கு தான் கோழி கூப்பிடுறதுக்கு முன்னே இருந்து இருட்டுற வரைக்கும் வாடிக்கைக்காரங்க வீட்டு வேலை சரியா இருக்கே. இங்க தம்பிக்கும் எனக்கு சாப்பாடு வேற சமைக்கணுமே என்று சரியாக காரணம் சொல்வாள் பட்டு. பேராசிரியர் சிற்சபேசன் அந்த கிராமத்தில் குடியேறி 1 வருடம் ஓடிவிட்டது. பட்டுவின் தம்பி இப்போது 4ஆம் கிளாஸ் படிக்கிறான். வீடு பெருக்குகிற வேலைக்கார பெண்ணாக இருந்தாலும் அவள் மேல் தனி அனுதாபம் அவருக்கு உண்டு. ஒரு நாள் காலை பட்டு வாசல் தெளித்து கோலம் போட வரவில்லை. விடிந்து வெகு நேரம் ஆகிவிட்டது. இந்த பெண் பட்டு வரலையா இன்னைக்கு என்று தன் மனைவியிடம் கேட்டார் சிற்சபேசன். அந்த பெண் இனிமே வராது. ஏன் அப்படி? பதில் சொல்லாமல் அர்த்த புஷ்டியோடு சிரித்தாள் அவர் மனைவி. என்ன சிரிக்கிற? ஒண்ணுமில்ல என்று சொல்லிக்கொண்டே கணவன் பக்கத்தில் நெருங்கி வந்து தனிந்த குரலில், பட்டு பெருசா இருக்கா என்றாள் அவள். சிற்சபேசனுக்கு திகைப்பு ஒரு புறம், மகிழ்ச்சி ஒரு புறம், இரண்டையுமே வெளிக்காட்டி கொள்ளாமல், அந்த பொண்ணுக்கு இந்த ஊர்ல ஏன்னு கேட்க கூட தனி மனுஷங்க யாரும் இல்லையே, ஒண்டியா என்ன செய்யுதோ பாவம் என்று தன் மனைவியை நோக்கி சொன்னார். எனக்கே இது தெரியாது, நேத்து ராத்திரி பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வர்றப்போ அந்த பொண்ணோட வீட்டு வாசல்ல ஒரே பெண்கள் கூட்டமா இருந்தது. என்னன்னு போய் விசாரிச்சேன். பட்டு பெருசா இருக்கான்னு தகவல் சொன்னாங்க. உள்ள போய் பார்த்தேன், அது ஒரு மூலையில தலையை குனிஞ்சுண்டு உட்கார்ந்திருந்தது. என்னடி பட்டுன்னு கேட்டேன், பதில் சொல்லல, என்னை பார்த்து சிரிச்சுது. அதை பார்க்கறப்போ எனக்கு மனசு கஷ்டமா இருந்தது. பெத்தவ இருந்தா இப்படி ஒரு மங்களகரமான காரியம் நடந்ததுக்கு பெருமையா 4 பேருக்கு சொல்லுவா. வாசல்ல கோலம் போட்டு கொண்டாடி தலைவாரி பூ வச்சு பிட்டும் உருண்டையும் பண்ணி 4 பெண்களை கூப்பிட்டு கொடுப்பா. அதுக்கு யார் இருக்கா அதெல்லாம் செய்ய? அனாதையா அழுக்கு சித்தாடைய கட்டிட்டு மூலையில உட்கார்ந்துருக்கு. ஐயோ பாவம், நீயும் இந்த ஊர் அசல் மனுஷங்களை போல பேசாம இருந்துராத. சாயங்காலமா யூசுப் ராவுத்தர் ஜவுளி கடையில இருந்து ஒரு சீட்டி சிற்றாடை வாங்கிட்டு வந்து தர்றேன். வாசல்ல பூக்கார வந்தா கொஞ்சம் பூவும் வாங்கி வச்சுக்கோ. போய் ஏதோ முறையா செய்யறத செஞ்சுட்டு வா. அது குளிச்சுட்டு வர்ற வரைக்கும் அந்த சின்ன பையனை இங்க வந்து சாப்பிட சொல்லிட்டு வா. பட்டுவுக்கும் கொண்டு போய் கொடுத்துரு என்று பரிவோடு சொன்னார் சிற்சபேசன்.
அவர் கூறியபடியே நடந்தது. சாயங்காலம் அவர் மனைவி ஒரு தாம்பாளத்தில் புது சிற்றாடையும் பூவும் மஞ்சள் குங்குமமும் ஒரு டஜன் கண்ணாடி வளையலும் எடுத்து வைத்து புடவை தலைப்பால் மூடிக்கொண்டு பட்டுவின் வீட்டிற்கு சென்றாள். போனவள் வீட்டுக்கு திரும்பி வரும்போது இரவு 7 மணிக்கு மேல் ஆகிவிட்டது. என்ன பட்டு என்ன சொல்றா என்று விசாரித்தார் சிற்றபேசன். அதை ஏன் கேக்குறீங்க? நான் புது சித்தாடையும் பூவுமா போய் நின்னதும் அந்த பெண் பிடிவாதமா இதெல்லாம் வேண்டாம் மாமின்னு அடம் பிடிச்சது. நான் பிறந்து வளர்ந்த சீருக்கு இதெல்லாம் இல்லைன்னு ஒரு குறையா? வேண்டாம் மாமி. நீங்க ஏன் வீணா சிரமப்படணும் என்று சிரிச்சிட்டே சொல்லிச்சு. அதுக்கு இல்லடி பொண்ணே, இதெல்லாம் வளக்கண்டி 1000 கஷ்டமானாலும் முறைய விடக்கூடாது. நல்லது நாளைக்கு வருமா என்று நானா வற்புறுத்தி சொல்லி எல்லாம் செய்துட்டு வந்தேன் என்றாள் அவர் மனைவி. என்னவோ இதுல நமக்கு ஒரு திருப்தி அவ்வளவுதான் என்று மனநிறைவோடு சொன்னார் சிற்றபேசன். இத்தனை நாள் முகத்தை சுளிக்காம உழைச்சது, சம்பளம்னு ஏதோ கொடுத்தோம். ஆனா அது உழைச்சதுக்கு நீங்க கொடுத்த 4-5 ரூபாய் காசு காணவே காணாது. பெருசான பிறகு இனிமே எங்க வீடு வீடா வாசல் பெருக்க வரப்போகுது என்று சொல்லி பெருமூச்சு விட்டாள் சிற்றபேசனின் மனைவி. அப்படியானா பட்டு இனிமே வேலைக்கு வரமாட்டான்னு சொல்றியா? அவ அப்படி சொல்லலைன்னாலும் எனக்கு தோணுது என்றாள் அவர் மனைவி. சாயங்காலம் சாவடியில் தற்செயலாக கிராம முன்சி ரத்னம் பிள்ளையை சந்தித்தார் சிற்றபேசன். பட்டுவை பற்றி ஏதோ பேச்சு வந்தது. எனக்கு அந்த பெண் பேர்ல தனி அனுதாபம் சார். இதுவரை எப்படியோ 4 வீட்டுல காரியம் செய்து தன்னையும் தன் தம்பி பயலையும் காப்பாத்திக்கிட்டுது. இனிமே அது முடியிற காரியம் இல்லையே. துக்கரி பைய கிராமம், ஏழப்பட்ட பொண்ணை பத்தி என்ன வேணாலும் பேசும். பெருசான பொண்ணு வீடு வீடா நுழைஞ்சு வேலை செய்யறது நல்லா இருக்காது. இனிமே எப்படி காலம் தள்ள போகுதோ என்று ரத்னம் பிள்ளை ஏக்கம் நிறைந்த குரலில் சிற்றபேசனிடம் சொன்னார். எனக்கும் அதுதான் யோசனை என்றார் சிற்றபேசன். ஆனால் பட்டு இந்த மாதிரி எதையுமே யோசிக்கவில்லை என்பது 4வது நாள் விடிந்ததும் தெரிந்தது. இருள் பிரியும் நேரம், காலை குளிர் நீங்கவில்லை. மஃப்ளரை இழுத்து கட்டி கொண்டு வாசல் பக்கம் வந்த சிற்றபேசன் வேப்ப மரத்தடியில் விளக்குமாறும் கையுமாக நின்று கொண்டிருந்த பட்டுவை பார்த்து திகைத்து போனார். நீராடிய கூந்தலை அவள் அள்ளி செருகி கொஞ்சம் செவ்வந்திப்பூ வைத்திருந்தாள். கைகளில் அவர் மனைவி கொடுத்த புதிய கண்ணாடி வளையல்கள் குலுங்கின. புதிய சீட்டி சிற்றாடையும் கட்டி கொண்டிருந்தாள். ரத்னம் பிள்ளை கூட அப்படி சொன்னாரே. ஒருவரையும் கலந்து யோசனை கேட்காம இந்த பொண்ணு இன்னும் இப்படி விளக்குமாறும் கையுமா வந்து நிக்கிதே என்ற சிந்தனையோடு வேப்ப மரத்தடிக்கு போனார் சிற்றபேசன். சார், உங்க வீட்டில இருந்து மாமி வந்து என்னை ரொம்ப பெருமைப்படுத்தினாங்க. என்னால அவங்களுக்கு வீண் கஷ்டம். 4 நாளா நான் வராம வாசல் பெருக்க முடியாம சிரமமா இருந்திருக்கும். குப்பை சுமந்து போச்சு என்று வழக்கமாக பேசுவது போல் ஆரம்பித்தாள் பட்டு. அது சரிப்பட்டு, நான் ஒன்னு கேட்கணும், உன்னை தப்பா நினைச்சுக்க மாட்டியே. என்ன சார்? இனிமே நீ இப்படி வீடு விட வாசல் பெருக்க வர முடியுமா? பெரிய பொண்ணா இருக்க. ரத்னம் பிள்ளை கூட என்கிட்ட சொன்னார், ஊரார் 4 தினசா பேசுவாங்கன்னு. பட்டு பெருக்குவதை நிறுத்திவிட்டு அவர் முகத்தை பார்த்து சிரித்தாள். அந்த சிரிப்புக்குத்தான் எத்தனை அர்த்தம்! சார், எனக்கெல்லாம் இப்படி பெருமை கொண்டாடிக்க முடியுமா? உழைச்சு வயிறு நிரப்பி ஆகணும். தம்பிய படிக்க வைக்கணும்னு நான் வைராக்கியம் எடுத்துட்டு இருக்கேன் சார். ஊரார் எப்பவுமே 4 விதமா பேசுறவங்க தான். பட்டினி கிடந்தா ஏன்னு கேட்க இந்த ஊராருக்கு துப்பு இருக்கா? அவங்க என்ன பேசினாலும் கேட்க நான் தயாரில்லை. சரி, எனக்கு பட்டத நான் சொல்லிட்டேன், அப்புறம் ஓ இஷ்டம் என்று சொல்லிவிட்டு வேப்ப மரத்தடியில் இருந்து சிமெண்ட் மேடையில் உட்கார்ந்தார் சிற்றபேசன். வழக்கம் போல் கிழக்கே சூரியோதய காட்சி கிராமத்துக்கே உரிய அசல் அழகோடு தெரிந்து கொண்டிருந்தது. பட்டு வேகமாக பெருக்க தொடங்கியிருந்தாள். சிறிது நேரம் கழித்து வீட்டுக்குள்ளே போவதற்காக அவர் எழுந்திருந்த போது பட்டு பெருக்கி முடித்துவிட்டு மரத்தடியில் வேப்பம்பழம் பொறுக்கி கொண்டிருந்தாள். இந்த வேப்பம்பழம் திங்கிற கெட்ட பழக்கம் இன்னும் உனக்கு போகலையே. உன் பழக்கமே உலகத்தோட ஒட்டாம தனியா இருக்கு. எல்லாருக்கும் வாய்க்கு ருசியா ஏதாவது பழம் பிடிக்கும்னா உனக்கு மட்டும் வாய நாரடிக்கிறதுலயே பிரியம் என்று கேலியாக சிரித்து கொண்டே கேட்டார் சிற்றபேசன். என்ன சார் செய்யறது, சின்ன வயசுல இருந்தே எனக்கு இந்த கசப்புல ஒரு பிரியம். இந்த பழத்தை சாப்பிட்டு பழகிட்டேன். இந்த பழத்தோட கசப்புல ஒரு அசட்டு இனிப்பும் இருக்கு சார் என்றாள் களங்கமில்லாமல் சிரித்து கொண்டே. பட்டு சொன்ன வார்த்தைகளை அவள் ஒரே அர்த்தத்தை நினைத்து கொண்டுதான் சொல்லியிருக்க முடியும். ஆனால் சிற்றபேசனுக்கு
எத்தனையோ அர்த்தங்கள் அந்த வார்த்தைகளிலிருந்து கிடைத்தன. பட்டுவுக்கு என்ன, கசப்பா இருக்கிற எதுவுமே அவளுக்கு சின்ன வயசிலிருந்தே பழக்கம். பழகினால் கசப்பை போல் சுவை வேறே இல்லை என்று தனக்குள் மெல்ல முணுமுணுத்து கொண்டார் சிற்றபேசன். கதை முடிவடைந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா, சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவில் இன்னொரு சுவாரஸ்யமான கதையோடு சந்திப்போம். நன்றி.